அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நஹ்ரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறி தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அம்பத்தூர் கிளையின் சார்பாக தர்பியா மற்றும் கேள்வி பதில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்மை அசத்திய கொள்கையின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய காரியங்களை நாம் தெரிந்து கொள்வதும் சத்திய கொள்கையில் நாம் நிலைத்திருப்பதும் ஆகும். இந்த நிகழ்ச்சியை நாம் இரண்டு பிரிவாக பிரித்திருக்கின்றோம். மகரிப் தொழுகைக்கு முன்பாக உள்ள அமர்வு, இந்த மகரிப் தொழுகைக்கு முன்பாக உள்ள அமர்விலே சூனியம் தொடர்பாகவும் குரானுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் தொடர்பாகவும் சுருக்கமான இஸ்லாத்துடைய அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். இரண்டாவது அமர்வு அது தொடர்பான கேள்வி பதில் நிகழ்ச்சியாகும். அன்பிற்குரிய சகோதரிகளே, திருமறை குரானிலும் ஹதீஸ்களிலும் சூனியம் என்கின்ற ஒரு பாவமான காரியத்தை பற்றி பல்வேறு வசனங்களிலும் கூறப்பட்டிருக்கிறது. திருமறை குரானிலும் ஹதீஸ்களிலும் இந்த சூனியம் என்பது இணை கற்பிக்கக்கூடிய ஒரு பாவமான காரியமாக அது சொல்லப்படுகிறது. சூரத்துல் பக்கரா 2:102 வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூனிய கலையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே வாழ்ந்த யூதர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அந்த மதீனாவிலே வாழ்ந்த அந்த யூதர்கள் சுலைமானுடைய ஆட்சிக்கு எதிராக ஷைத்தான்கள் ஓதியவற்றை பின்பற்றினார்கள். வமா கஃபர சுலைமான் பலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு
அல்லாஹ் கூறுகின்றான், ஷைத்தான் நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கவில்லை, மாறாக சுலைமான் நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கவில்லை. மாறாக ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்ததினால் காஃபிர்களாக ஆனார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். இந்த இறைவனுடைய வார்த்தை நாம் மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அல்லாஹ் என்ன கூறுகின்றான், வலாக்கின் ஷைத்தான்கள் தான் காஃபிர்களாக ஆனார்கள். என்ன காரணம், அதற்கு என்ன காரணம், யு அல்லிமூன நாசஸ்ஸஹர், மக்களுக்கு அவர்கள் சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அப்ப மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த காரணத்தினால் ஷைத்தான்கள் காஃபிர்களாக ஆனார்கள். இந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடிய ஷைத்தான்கள் என்பவர்கள் தீய மனிதர்கள். அதை பற்றிய விளக்கத்தை நாம் பின்னால் விரிவாக பார்ப்போம். அப்ப அந்த தீய மனிதர்கள் ஷைத்தான்கள் காஃபிர்களாக ஆனதற்கு காரணம் அவர்கள் சூனியத்தை கற்றுக் கொடுத்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எதுல வந்து எந்த காரியத்தை செய்தால் அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவம் ஏற்படுமோ அதை கற்றுக் கொடுப்பதுதான் நம்மை குஃப்ரில் கொண்டு போய் தள்ளும். இப்ப ஒரு ஆளுக்கு ஆங்கிலம் தெரியல, நம்ம ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கணும்னு வச்சுக்கிடுங்க, நாம முஷ்ரிக் ஆயிடுவோமா? ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பது என்பது சிலுக்கு கிடையாது. ஒரு ஆளுக்கு வந்து மௌலூது பற்றி தெரியல, நாம் என்ன செய்யறோம், மௌலூது அவருக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இப்படிதான் இப்ப மௌலூது ஓதணும், இது ஓதனா உனக்கு நன்மை அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறோம். இப்ப கற்றுக் கொடுக்கக்கூடிய நாமும் முஷ்ரிக்காவும், அதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் முஷ்ரிக் ஆவார்கள். என்ன காரணம், கற்றுக் கொடுப்பதனால் அங்கு சிறுக் என்பது ஏற்படவில்லை. எதனால் அங்கு சிறுக் ஏற்படுகிறது என்று சொன்னால், மௌலூதுல வந்து சிறுக்கான பல வரிகள் இருக்குது. நபிகள் நாயகத்தை அல்லாவிற்கு இணகராக ஆக்கக்கூடிய பல இணைவைப்பு வரிகள் இருக்கிறது. ஒருவன் அதை நம்பி மற்றவனுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நம்பியவனும் கற்றுக் கொடுப்பவனும் முஷ்ரிக் ஆகிறான், கற்றுக் கொடுப்பவனும் முஷ்ரிக் ஆகிறான். கொள்ள வேண்டும், இந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்ததினால் காஃபிரானார்கள் என்று அல்லாஹ் சொல்வதன் மூலம் இந்த சூனியம் என்பது இணை கற்பிக்கக்கூடிய காரியம். அப்ப அதுல என்ன ஷிர்க் இருக்குது, சூனியத்துல வந்து என்ன ஷிர்க் இருக்கு, நான் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷிர்க்னு சொல்றேன் வச்சுக்கிடுங்க, அது நம்முடைய நம்பிக்கைப்படி ஷிர்க் கிடையாது. காஃபிர்கள் அதை இறைவனுக்கு நிகராக நினைப்பார்கள், அதனால்தான் ஷிர்க். இப்ப நபியர் நாயகம் சொன்னார்கள், மண் அல்லக்க தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்தை தொங்க விட்டுக் கொள்கிறானோ அவன் அல்லாஹ் என்ன செய்து விட்டான், இணை கற்பித்து விட்டான். இப்ப தாயத்தை வந்து ஒரு மூமின் இவன் அல்லாஹ்க்கு சமமா நினைக்கிறானா, அல்லது அதை நம்பி தொங்க விடுவன் அல்லாஹ்க்கு சமமா நினைக்கிறானா? யார் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவனுடைய நம்பிக்கை பிரகாரம். இங்கு மூமின்களுடைய நம்பிக்கை கவனித்து ஷிர்க் என்று சொல்லப்படவில்லை. எவன் தாயத்தை தொங்க விட்டுக் கொள்கிறானோ அவன் என்ன நினைக்கிறான், இந்த தாயத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தடுத்துரும், நமக்கு நல்லதை கொண்டு வரும் என்று தொங்க விட்டுக் கொள்ளக்கூடியவன் நினைக்கிறான். அப்ப அவனுடைய அந்த நம்பிக்கை பிரகாரம் அது அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம். நம்முடைய மார்க்கத்தில் எதுவெல்லாம் ஷிர்க் என்று சொல்லப்படுகிறதோ அதில் அனைத்திலுமே அதை செய்யக்கூடியவர்கள் இறைவனுக்கு நிகராக என்ன செய்வார்கள், அந்த செயலை நம்புவார்கள். இப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், அத்துயிரத்து ஷிர்க்குன், சவுனம் பார்த்தல் இணை வைத்தல் அப்படின்னு சொன்னான். சவுனம் பார்த்தல் இணை வைத்தல் என்றால் யாருடைய பார்வையில், முஸ்லிம்கள் ஒரு உண்மையான மூமின் சவுனத்துக்கு ஒரு சக்தி இருக்குன்னு நினைப்பானா? சவுனம் என்றால் என்ன, ஏதாவது ஒரு பொருள் ஒரு செயல் அது நிகழ்ந்து விட்டால் நமக்கு நல்லது அல்லது கெட்டது ஏற்படும் என்று நம்புவதுதான் சவுனம். வீட்டை விட்டு வெளியே வருவாங்க, ஒரு பூனை குறுக்க போயிடும், ஐயனு கெட்டது ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. இது சவுனம் பார்க்கறது, நல்லது தீயது ஏற்படுவதற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்தை காரணமாக ஆக்குவது. ஒரு கணவனை இழந்த பெண் வந்துட்டா வச்சுக்கிடுங்க, கணவனை இழந்த பெண் வந்துட்டாலே, விதவை பெண் வந்து விட்டாலே, நாம போற காரியம் உட்படாது அப்படின்னு நினைக்கிறது. அப்ப இந்த மாதிரி யார் நம்புவான், மூமினா நம்புவான்? அந்த மாதிரி சவுனத்தை யார் நம்புறாங்களோ அவங்க வந்து
நன்மை தீமை ஏற்படுவதற்கு தொடர்பில்லாத ஒரு காரியத்தை நன்மை தீமை ஏற்படுவது காரணமாக செய்யறாங்க, ஆக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நபி நாயகம் சொன்னார்கள், மன் அதா காஹினன் அவ் அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகுல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒருவன் ஜோசியக்காரன் அல்லது குறியானந்தனம் சென்று அவன் சொல்வதை உண்மை என்று நம்பினால் அவன் முகமது நபிக்கு இறக்கப்பட்ட வேதத்தை மறுத்துவிட்டான். அப்ப ஜோசியம் என்பது இணை வைக்கக்கூடிய காரியம், ஜோசியம் பார்த்து அது எப்படி இணை கற்பிக்கக்கூடிய காரியம், அந்த ஜோசியத்தை நம்பக்கூடியவர்கள் அவங்க நினைக்கிறாங்க இந்த ஜோசியக்காரன் மறைவான விஷயங்களை அறிவான், மறைவானவற்றை அறியக்கூடிய அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அப்ப ஜோசியத்தை நம்பக்கூடியவங்க நம்பிக்கை பிரகாரம் அவங்க வந்து ஜோசியக்காரன் அல்லாஹ் ஈக்குவலா நினைச்சாங்க, ஆக்குறாங்க. அதனால ஜோசியம் பார்த்தால் இணை கற்பிக்கக்கூடிய காரியம். அப்ப எந்த ஒரு ஷிர்கை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த ஷிர்கை எவர்கள் உண்மை என்று நம்புகிறார்களோ அவர்கள் இறைவனுக்கு நிகரான செய்வாங்க, இறைவனுக்கு நிகரான ஆற்றலை இறைவன் அல்லாதவர்களும் கொடுப்பார்கள். அதனாலதான் அது ஷிர்க். இதை முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். இவன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு ஹுதைபியா என்ற இடத்தில் தங்கி இருக்கும் பொழுது அன்று இரவு நல்ல மழை பொழிகிறது. மறுநாள் காலை சுபூ தொழுது சகாபாக்கத்தை கேட்கிறாங்க, இன்று இரவு பெய்த மழையினால் சிலர்கள் காஃபிர்களாக ஆகிவிட்டார்கள், இன்று இரவு பொழிந்த மழையினால் சிலர்கள் மூமின்களாக ஆகிவிட்டார்கள். அப்ப நபியான விளக்கம் கொடுக்குறாங்க, யார் காஃபிர் ஆயிட்டாங்க, மண் கால முத்திர்னா பி நவி கதாப கதா, யார் இந்தெந்த ராசி பலனால் மழை பொழுதை நம்பினார்களோ அவர்கள் அல்லாஹ்வை மதித்து நட்சத்திரத்தை ஈமான் கொண்டு விட்டார்கள். அப்போ ஒரு மூமின் நட்சத்திரத்தினால் ராசி பலனால் மழை பொழுதும் நம்ப மாட்டான். அந்த ராசி பலன் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களா இல்லையா, அவங்க எப்படி நம்புவாங்க, இன்னைக்கு சனி இங்க வந்துட்டான், புதன் அங்க போயிட்டான், சுக்கிரன் இங்க நுழைஞ்சிட்டான் அப்படின்னு நம்புவாங்க. இறைவனுடைய ஆற்றலை முஷ்ரிக்கீன்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கிறாங்க. அப்ப நட்சத்திரத்தை இறைவனுக்கு நிகராக மழையை பொழிவிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளது. அந்த ஆற்றலை முஷ்ரிக்கீன்கள் நட்சத்திர ஜோசியத்தை கொடுத்த காரணத்தினால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், யாரெல்லாம் ராசிபலனால் மழை பொழிகிறது நம்பினார்களோ அவர் அல்லாஹ்வை மறுத்து நட்சத்திரத்தை கடவுளாக்கி கொண்டார்கள். மன்கால முத்திர்நாபி ஃபதுலில்லாஹி வரஹமத்திஹி, யார் அல்லாஹ்வுடைய அருளினால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் மழை பொழுது நம்புகிறார்களோ அவர்கள் நட்சத்திரத்தை மறுத்து அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ ஒரு அடிப்படையை வழங்கிக் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி ஒரு விஷயம் குஃபுர் என்று சொல்லப்பட்டு விடும் என்று சொன்னால் காஃபிர்கள் இறைவனுக்குரிய ஒரு ஆற்றலை அந்த விஷயத்துக்கு கொடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமுன நாஸ ஸிஹ்ர், ஷைத்தான்கள் அவர்கள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்ததினால் காஃபிரானார்கள். அப்ப சூனியம் என்ற கலையில வந்து அல்லாஹ்விற்குரிய ஒரு தன்மையை ஒரு ஆற்றலை காஃபிர்கள் சூனியத்துக்கு கொடுத்தார்கள். சூனியத்துக்கு கொடுத்த காரணத்தினால்தான் அவர்கள் காஃபிரானார்கள். கற்றுக் கொடுப்பதனால் குஃபுர் வராது. எதுல குஃபுர் இருக்குதோ அதை கற்றுக் கொடுத்தா என்ன செய்ய முடியும், காஃபிராக முடியும். அப்ப சூனியம் என்ற கலையில என்ன இருக்குது, குஃபுர் இருக்குது. அப்ப சூனியத்துல என்ன குஃபுர் இருக்கிறது அதை புரியணுமா இல்லைங்களா, சூனியத்துல என்ன குஃபுர். எந்த ஒரு வசனத்தை விளக்கும் பொழுது நாம கற்பனையாக சொல்லக்கூடாது, அதற்கு ஹதீஸ்கள் நம்ம என்ன செய்யணும், ஆதாரம் காட்டணும். இப்ப நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஜோசியக்கலை இருக்கு பாருங்க, ஜோசியக்கலை இது வந்து சூனியத்துடைய ஒரு வகை. நபிகள் நாயகம் சொல்லி காட்டான், ஈஸியா விளங்குறதுக்காண்டி, சூனியம் அதை நம்பியவன் எப்படி காஃபிர் ஆகிறான். ஒரு விஷயம் குஃபுர்னு வச்சுக்கிறீங்க, அதை நம்புனா அவன் காஃபிர், அதை போய் செஞ்சாலும் அவன் காஃபிர். இவன் மௌலூது இருக்குது, மௌலூது உண்மை நம்புறான், அதுல உள்ள வாசகங்கள்லாம் உண்மை நம்புறான், அதுல உள்ள அர்த்தங்கள்லாம் உண்மை நம்புறான், இவன் சிலுக்கு வைக்கிறான், அதை ஓதுறவன் சிலுக்கு வைக்கிறான். ஓதுறவன் மட்டும் சிலுக்கு வைக்க அர்த்தம் கிடையாது, ஒரு ஆள் தர்காக்கே போகல, அவுளியாக்கு எல்லா சக்தியும் உள்ளத்துல நம்புறாரு, ஒரு ஆள் தர்காக்கு போய்கிட்டு அவுளியாக்கு சக்தி இருக்கு நம்புறாரு, இது ரெண்டு பேருமே முஷ்ரிக் தான். அப்ப சூனியத்தை இவர்கள் அது அதன் மூலம் இறைவனுக்குரிய சக்தி அந்த சூனியத்துல இருக்குது அப்படின்னு நம்புறாங்களோ அவங்களும் குஃபுர் தான், அவங்களும் அல்லாஹ் இணை வைக்கிற காரியத்தை செய்யறாங்க. யார் அதை செய்கிறார்களோ அவங்களும் அல்லாஹ் இணை வைக்கிற காரியத்தை செய்யறாங்க. யார் அந்த சூனியம் செய்யுமாறு கோருகிறார்களோ அவங்களும் அல்லாஹ் இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்யறாங்க. சூனியம் செய்வதும் சூனியம் செய்ய கோருவதுமே நம்புவதனால் ஏற்படக்கூடிய ஒரு அடிப்படை தான். அப்ப சூனியத்துல எப்படி குஃபுர் இருக்குன்னு சொன்னோம், நபிகள் சொல்லி காட்டுறாங்க, மன் யக்த தபஸ இல்மன் மினன் நுஜூம் ஃபகத் யக்த தபஸ ஷௌபத்தன் மினஸ் ஸிஹ்ர்,
யார் வந்து நட்சத்திர ஜோசியத்தை கற்றுக்கொள்கிறானோ, நட்சத்திர ஜோசியம் இருக்கு பாருங்க, இப்ப எல்லா பத்திரிகைகள் காலங்கள் எல்லாத்தையும் வருதா இல்லையா, ராசி பலன், ராசினா நட்சத்திரம் அர்த்தம், ஏன் ராசி நல்ல ராசியும் அர்த்தம், ராசி என்றால் நட்சத்திரம், அப்ப என்னுடைய ராசி பலன் பாக்குறாங்களா இல்லையா, இது வந்து சூனியத்துடைய ஒரு வகை நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப சூனியத்துடைய ஒரு வகைனா என்ன, நட்சத்திர சக்தி இருக்குன்னு அர்த்தமா, நட்சத்திர இயக்கங்களால் தனக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் என்பதை கண்டுபிடிக்க முடியும் நம்புறாங்க. மலைவான பற்றி அறியக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நட்சத்திர ஜோசியத்தை கண்டுபிடிக்க முடியுமா, நட்சத்திரத்துக்கு நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா தீர்மானிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா, நட்சத்திரம் வந்து திசை காட்டக்கூடியது, அது எதுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறோம் அதை நம்புனா தப்பு கிடையாது, நமக்கு நல்லது கெட்டது நடப்பதை நட்சத்திரத்தால் தீர்மானிக்கப்படாது. அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், நட்சத்திர ஜோசியத்தை நம்பக்கூடியவன் சூனியத்தின் ஒரு கலையை படித்துக் கொண்டான், ஒரு வகையை படித்துக் கொண்டான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்ப சூனியம் என்பது என்ன, அதை தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும், எந்த செயல் எந்த காரியம் அதற்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்காது, மனிதர்கள் அதற்கு அல்லாஹ்வுடைய சக்தியை கொடுத்து நம்புவாங்க, இதுதான் சூனியம். சூனியம் அர்த்தம் ஒரு செயல் ஒரு காரியத்துல வந்து அல்லாஹ்வை போன்ற ஆற்றல் அதை செய்யக்கூடியவனுக்கு இருக்காது, அந்த செயலுக்கும் இருக்காது, மனிதர்கள் அந்த சக்தியை செய்வாங்க அந்த காரியத்துக்கு அந்த செயலுக்கு கொடுப்பார்கள், இதுதான் சூனியம். இது ஒட்டுமொத்த பெயர், அப்படி எந்த காரியம் செஞ்சாலும் சரி. உதாரணமாக நீங்க வழங்கிக் கொள்ளுங்கள், சில சாமியார்கள் என்ன செய்வாங்க, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மூலப்பொருள் இல்லாமல் எதையுமே உண்டாக்க முடியாது, மூலப்பொருள் இல்லாமல் எதையும் உண்டாக்க முடியாது. ஆனா சில சாமியார்கள் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சுத்துவாங்க, கையில தங்க செயின் வரும், அப்ப மூலப்பொருளே இல்லாமல் தங்க செயினை உண்டாக்கிட்டானா, உண்டாக்கல, அது வந்து அவர் ஃபிராடு வேலையை செய்கிறார், பொய்யான காரியத்தை செய்கிறார். ஆனால் அவர் என்ன வாதிக்கின்றார், எனக்கு எந்த மூலப்பொருளுமே இல்லாமல் ஒரு தங்க செயினை உருவாக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குன்னு வாதிக்கிறார். இப்ப இவர் சூனியக்காரர், இவர் இறைவனுடைய தன்மையை வாதிக்கிறாரா இல்லையா, இறைத்தன்மை அவருக்கு கிடையாது ஆனா அவர் வாதிக்கிறார், நம்பக்கூடியவங்க எப்படி நம்புறாங்க, அவருக்கு அந்த சக்தி இருக்குது, அவர் என்ன செய்வார், எந்த மூலப்பொருளுமே இல்லாம செயினை உண்டாக்கிடுவாரு. அப்ப அவர்களும் முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பு என்ன அர்த்தம், எந்த ஒரு செயலுக்கு அங்கே இறைவனுடைய ஆற்றல் இருக்காது, செய்யக்கூடிய இறைத்தன்மை இருப்பதாக வாதிப்பான், அதை நம்பக்கூடிய இறைத்தன்மை இருப்பதாக நம்புவார்கள், இதுக்கு பேர்தான் என்னது சூனியம். இந்த மாதிரி சூனியத்தை நம்பக்கூடிய எப்படி நம்பாது, ஏன் குஃப்ர் என்று சொன்னால், இறைவனை போன்று நன்மை செய்யக்கூடிய சக்தி, இறைவனை போன்று தீமை ஏற்படுத்தக்கூடிய சக்தி சூனியத்துக்கு இருக்குதுன்னு வந்து நம்பிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அவன் கண்டிப்பாக இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை செய்து விட்டான். நாமாக சொல்லவில்லை, தௌஹீதுடைய பேசிக் இது, ஏகத்துவ கொள்கை பாருங்க, ஏகத்துவ கொள்கையினுடைய அடிப்படை கொள்கை இது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் தான் இறைவன் என்பதற்கு ஆதாரமாக என்ன சொல்லி காட்டானா, அல்லாஹ்வை போன்று கடுகளவும் நன்மையோ தீமையோ செய்யக்கூடிய சக்தி இறைவன் அல்லாதவர்களுக்கு கிடையாது. இவ ஒரு படைப்பினம் இன்னொரு படைப்பினத்துக்கு நன்மை செய்ய முடியும், இன்னொரு படைப்பினத்துக்கு பாதிப்பு உண்டாக்க முடியும், எப்படி உண்டாக்க முடியும், அதற்கு மூன்று அடிப்படைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். முதலாவது, இப்ப நான் ஒரு படைப்பு, நான் ஒரு ஆளுக்கு உதவி செய்யணும் வச்சுக்கிடுங்க, உதவி செய்யக்கூடிய சக்தி எனக்கு இருக்கணும், இது அல்லாஹ் ஏற்படுத்திய விதி, உதவி செய்யக்கூடிய சக்தி எனக்கு இருக்கணும். இரண்டாவது, நான் யாருக்கு உதவி செய்கிறேனோ அவரோடு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். மூன்றாவது, அதற்கு அல்லாஹ் நாட வேண்டும். இந்த மூன்று அடிப்படை இல்லாமல் ஒரு படைப்பினம் இன்னொரு படைப்பினத்துக்கு நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது. ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, பாம்பு ஒரு படைப்பினம், இப்ப அதே மாதிரி கேடு உண்டாக்குன்னு வச்சுக்கிடுங்க, அது கேடு உண்டாக்கும், எப்படி கேடு உண்டாக்கும், அதற்கு வந்து விஷத்தன்மை இருக்கிறது, பாம்புக்கு விஷத்தன்மை என்ன செய்யுது இருக்குது, விஷத்தன்மை இருப்பதனால் எனக்கு கேடு உண்டாயிருமா, அதனுடைய அது அதற்கும் எனக்கும் தொடர்பு இருக்கணும், அது என்னை தீண்ட வேண்டும், பாம்பன் செய்யணும் நம்மை தீண்ட வேண்டும். மூன்றாவது, அது செய்தாலும் பாதிப்பு ஏற்படுவதற்கு இறைவன் நாட வேண்டும். இந்த மூன்று இல்லாமல் எந்த படைப்பினமும் இன்னொரு படைப்பினத்துக்கு நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது. அது ஆனா அல்லாஹ் அப்படி கிடையாது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மூன்று அம்சங்களை தாண்டி இறைவன் செய்வான் நமக்கு பாதிப்பை உண்டாக்குவான். திருமலை குர்ஆன்
பல்வேறு வசனங்கள்ல சொல்லி காட்டுகிறது. எப்படி அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை கடவுளாக கற்பனை செய்தீர்களோ அவரை அழைத்து பாருங்கள். ஃபலா யம்லிகூன மிஸ்கால தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்த், வானங்களிலோ பூமியிலோ அவர்கள் அணு அளவு கூட சொந்தமாக்கிக் கொள்ளவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டான். அல்லாஹ்வை என்று நீங்க யாரை கடவுளாக கற்பனை செய்கிறீர்களோ அவர்கள் வானங்களிலோ பூமியிலோ அணு அளவு கூட சொந்தமாக்கிக் கொள்ளவில்லை. வமாலவும் ஃபீஹி மின் ஷிர்கின், அந்த வானங்கள் பூமியை படைப்பதிலே அவர்களுக்கு எந்த கடுகளவும் பங்களிப்பும் இல்லை. அல்லாஹ்விற்கு இறைவன் அல்லாதவர்களிடமிருந்து எந்த உதவியாளரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இறைவன் அல்லாமல் ஒரு பொருள் கடவுளாக வணங்கப்படும் என்றால், கடவுள் தன்மை கொடுக்கப்படும் என்றால், வான அதுக்கு வந்து கடுகளவு அதிகாரம் கூட இதன் அல்லாஹ் செய்யறான் சொல்லி காட்டுகின்றான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகின்றான். இறைவன் எப்படிப்பட்டவன், யூலுஜு லைல ஃபின் நஹார் வ யூலுஜு நஹார ஃபில் லைல், இறைவன் இரவை பகலில் நுழைக்கின்றான், பகலை இரவில் நுழைக்கின்றான். வ ஷஹர ஸம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றான். ராலிக்கும் அல்லாஹு ரப்புக்கும், இவன் தான் உங்களுடைய இறைவன். வல்லதீன ததுஊன மின் தூனிஹி, இறைவன் அல்லாமல் நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அப்படின்னு என்ன அர்த்தம், அல்லாவை தவிர யாருக்கு கடவுள் தன்மை கொடுக்கப்பட்டாலும், மா எம்லிகூன மின் குத்மீர், அவர்கள் கடுகளவு கூட சக்தி பெற மாட்டார்கள். கடவுள் தன்மை இறைவனுக்கு கடவுள் தன்மை கொடுக்கப்படுதா இல்லையா, அதற்கு வந்து கடுகளவு கூட சக்தி கிடையாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப இந்த இடத்தை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நாட்டில் வந்து பசுவை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, பசுக்கு வந்து சக்தி இருக்குதா இல்லையா, கடுகளவு சக்தின்னு வச்சுக்கிடுங்க, ஒரு கொஞ்சம் இதை கூட தூக்க முடியாது. கடுகளவு சக்தினா ஒரு பேப்பரை கூட கிழிச்சு என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. இது கூட கடுகை விட பெரிய சக்தி. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்லதீன ததுவூன மின் தூனிஹிம் யம்லிகூன மின் குத்மீர், அல்லாஹ்வே நீங்கள் யாரை கடவுளாக கற்பனை செய்கிறீர்களோ அவர்கள் கடுகளவு கூட சக்தி பெறவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப சக்தினா என்ன அர்த்தம், இப்ப ஒரு மாடு வந்து பால் தருதுன்னா சக்தி இல்லாம பால் தர முடியுமா, மாட்டை கடவுளாக வணங்குகிறார்கள், கடவுளாக வணங்கப்படக்கூடியவர்களுக்கு கடுகளவு சக்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு மாடு பால் தருகிறது, சக்தி இல்லாமல் எப்படி பால் தர முடியும், சக்தி இல்லாமல் அது எப்படி வண்டி இழுக்க முடியும், சக்தி இல்லாமல் அது எப்படி நகர முடியும், இங்கிருந்து இங்க நகரனா கூட நமக்கு சக்தி வேணும். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய சக்தி என்ன, கடவுளாக வணங்கப்படக்கூடியவர்களுக்கு கடுகளவு சக்தி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய சக்தி என்ன, அந்த படைப்பினத்திற்கு இறைவன் கொடுத்த சக்தி அல்ல, இறைவனை போன்ற சக்தி அவர்களுக்கு என்ன செய்யாது, கடுகளவு கூட கிடையாது. இறைவன் எப்படி நன்மை செய்வானோ, இறைவன் எப்படி பாதிப்பு உண்டாக்குவானோ, அந்த சக்தி கடுகளவு கூட கிடையாது என்று அல்லாஹ் ரப்பு தாலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த குர்ஆனுடைய பேசிக் நூற்றுக்கணக்கான வசதி அடிப்படையை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் நம்ம திருமலை குர்ஆன் சொல்றான், லரபலக்கும் மசலம் அன்புசிக்கும், அல்லாஹ் கேட்கிறான். நபி நாயகம் காலத்துல மக்கா காஃபிர்கள் வந்து அடிமைகளை வச்சிருந்தாங்க, அடிமைகளை வந்து ஒரு எஜம் அன்றைய காலத்தில் அடிமையை வந்து தனக்கு ஈக்குவலா நினைக்கவே மாட்டான். இவனும் மனுஷன் அவனும் மனுஷன், இவனும் சாப்பிடுறான் அவனும் சாப்பிடுறான், இவனும் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த அவனும் தாய் தகப்பனுக்கு பிறந்தவன், ஆனால் இவன் அவனுக்கு அடிமை. அப்படி அடிமையா இருக்கிற காரணத்தினால அந்த அடிமையை வந்து தனக்கு ஈக்குவலா அடிமைகள் நினைக்கவே மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஹல்லக்கும் இம்மா மலக்கத் ஐமானுக்கும் சுரக்கா ஃபீமா ரசக்னாக்கும் ஃபந்தும் ஃபீ சவாவும் தகாஃபுன கஹீஃபத்திக்கும் அன்ஃபுஸக்கும், ஏப்பா உங்க அடிமைகள் இருக்கிறானா இல்லையா, அவனுக்கு நான் உங்களுக்கு தந்த செல்வத்தை சமமாக பங்கிட்டு கொடுத்து உங்களுக்கு சமமாக அடிமை நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்களா, உங்களை மாதிரி சுதந்திரமானவர்களுக்கு நீங்கள் பயப்படுவதை போன்று அந்த அடிமைகளுக்கு பயப்படுவீர்களா, அல்லாஹ் கேட்கிறான். மனுஷனை பார்த்து அல்லாஹ் மக்கா காஃபிர்கள் இறைவனுடைய படைப்பினங்களுக்கு இறைவனுக்கு நிகரான சக்தியை கொடுத்து வணங்கும் பொழுது அல்லாஹ் கேட்கிறான், என்ன அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அல்லாஹ் ஈக்குவல் ஆக்கிறிய, உன்னுடைய அடிமை இருக்கானா இல்லையா, உன்னுடைய அடிமைக்கு ஓன் சொத்தை நீ பாதியை கொடுத்து நீ உனக்கு சமமாக ஆக்கிக் கொள்வாயா, மற்றவர்கள் உங்களை போன்று எஜமானர்களுக்கு பயப்படுவதை போன்று அடிமைகளுக்கு நீங்கள் பயப்படுவீர்களா அல்ல கேட்கின்றான். ஆயாத்தில் கௌமி யாக்கிலும், இவ்வாறுதான் நாம் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு வசனங்களை தெளிவுபடுத்துகிறோம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு நிகரான சக்தியை
கடுகளை கூட யாருக்கு அல்லா கொடுக்க மாட்டான், தன்னுடைய படைப்பினங்களுக்கு அல்லா கொடுக்க மாட்டான் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான். இந்த நன்மை தீமை உண்டாக சக்தி இருக்கு பாருங்க. இது அல்லாவை போன்று எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் நன்மை கொடுக்கக்கூடிய சக்தியோ தீமை உண்டாகக்கூடிய சக்தியோ யாருக்கும் கிடையாது. இப்ப ஒரு மனிதன் அவன் தனக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் திருமணம் செய்ய வேண்டும், ஆணும் பெண்ணும் இணைய வேண்டும். அது பெரியபட்சம் ஆணுடைய அணுவை எடுத்து பெண்ணுடைய முட்டையோடு இணைக்க வேண்டும். இந்த இணைப்பு இல்லாமல் செய்யாது. ஒரு மனிதனால் குழந்தையை உருவாக்க முடியாது. அல்லாஹ் ஏற்படுத்திய காலம் அளவிற்கு அது கற்ப பையிலே தங்க வேண்டும். இது மனுஷன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் இப்படித்தான் செய்யணும். அதுக்கு அல்லாஹ் நாடும் ஒரு மனுஷன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும்னு வச்சுக்கிடுங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தையை உருவாக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்க வேண்டும். இருவருக்கும் மத்தியில் தொடர்பு உண்டாக வேண்டும். அல்லாஹ் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு காலம் வச்சிருக்கிறானோ அவ்வளவு காலம் ஆகும். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை தாண்டி அவன் குழந்தையை உருவாக்குவான். மரியம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இது இறைவனுடைய ஆற்றல். எந்த ஒரு மனுஷனும் மரியம் அலை இஸ்லாம் அவர்களை போன்று ஆணுடைய முட்டையும் பெண்ணுடைய முட்டையும் இணையாமல் செய்ய முடியாது, குழந்தையை உருவாக்க முடியாது. அந்த ஆற்றல் கடுகளை கூட மனுஷனை செய்ய முடியாது, அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அது போன்று பார்க்கிறோம் உலகத்தில் நாம ஒரு உணவு சமைக்கணும் வச்சுக்கிடுங்க, தானியத்தை வாங்கணும், உணவை சமைச்சுதான் நம்ம சாப்பிட முடியும். அல்லாஹ் அப்படி இல்லை. அவன் எந்த விதமான தானியமும் இல்லாமல் சமையலும் இல்லாமல் உணவளிப்பான். நிறைய நேரத்துக்கு அல்லாஹ் உணவளிச்சானா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்கிறாங்க, சஹாபாக்கள் நாங்கள் தொடர்ந்து நோன்பு வைப்போம் சொல்லும் போது நபிகள் சொன்னார்கள், நீங்க இந்த மாதிரி கிடையாது, எனக்கு அல்லாஹ்வுக்கு உணவளிக்கப்படுகிறது. அவன் உணவளிப்பான், அல்லாஹ் உணவளிப்பான். அவன் எந்த தானியத்தையும் வாங்க மாட்டான், எதையும் சமையல் செய்ய மாட்டான். அவன் என்ன செய்வான்? தன்னுடைய இறை தூதருக்கு உணவளிப்பான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உணவளித்தான். குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியா மிஹ்ராப வஜத இன்தஹா ரிஸ்கா. ஜக்கரியா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுமலத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் மரியமிடம் உணவை கண்டார்கள். காலையா மரியம் அன்னா லக்கிஹாதா, மரியம் இந்த உணவு எங்கிருந்து வந்தது? ஹுவமின் இன்தில்லா, இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. யர்சுகும யஷா பி கைரி ஹிசாப், அல்லாஹ் தன் ஆடியோருக்கு கணக்கு வழக்கின்றி கொடுப்பான். இப்ப நான் ஒருவருக்கு உணவளிக்கேன் சொன்னாலும் இதை நாடியவன் அல்லாஹ் தான். ஆனா அல்லாவிற்கென்று உணவளிக்கிற முறை இருக்கு பாருங்க, அப்படி நான் செய்ய முடியாது. இந்த தர்காவாதிகள் வழிகட்டு போறது காரணமே அதுதான். தர்காவாதிகள் ஏன் வழிகட்டு போறாங்க? ஏன் அவுதியாட்ட போற? நமக்கு ஒரு காய்ச்சல் வந்து டாக்டர்கிட்ட போறியா இல்லையா? அடே டாக்டர்கிட்ட ஏன் போறோம்? டாக்டர் மருத்துவத்தை படித்திருக்கின்றார், அவர் அல்லாவே போல் நோயை நீக்குவாரா? அவர் மருந்து ஊசியை போடுவார், அல்லா நாடுனா குணமாகும். டாக்டர் அவுதியாக எப்படி சமமாவார்? நீ அவர் எப்படி கேட்கிற? இங்கிருந்து அழைச்சு அல்லாஹ் கேட்கிற மாதிரி அவுதியா கேட்பாருன்னு நம்புற, அல்லாஹ் குணப்படுத்த மாதிரி அவுலியா குணப்படுத்துவான் நம்புற. மனித சக்திக்கு உட்பட்டதை யாருக்கு ஈக்குவல் ஆக்குவான்? தர்காவாதி இறைவனை கொண்டு போய் பொருத்துவான். அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் கேட்கின்றான், குலா தஅபுதுன மின் துனில்லாஹி மா லா யம்லிகு லக்கும் லர்ரன் வலா நஃபஅ. அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு அணு அளவு நன்மையோ அணு அளவு தீமையோ செய்ய முடியாதவற்றையே வணங்குகிறீர்கள். அப்ப இந்த அகீதா என்ன அகீதா யோசித்து பாருங்க. அல்லாவை தவிர உள்ள ஒரு படைப்பினம் அணு அளவு நன்மையும் செய்ய முடியாது, அணு அளவு தீமையும் செய்ய முடியாது, சக்தியை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். குர்ஆன் அல்லாஹ் கேட்கின்றான், நபியே வலா ததுவு மின் தூனிஹி மின் தூனில்லாஹி மா லா யதுருக்க வலா யன்ஃபவுக்க. அல்லாஹ்வை அன்றி உனக்கு நன்மையோ தீமையோ செய்ய முடியாதவற்றை நீ அழைக்காதே. அப்படி அழைத்தால் ஃபஇன்னக இதல் வமினல் வாலிமீன், நீ அநியாயக்காரர்களில் ஒருவர். உன்ன மாதிரி முஷ்ரிக் யாரும் கிடையாது. நீ என்ன கேடுகட்ட இணை வைப்பான்னு அல்லாஹ் சொல்லி காட்டான். நபிகள் அப்படி செய்யல. அல்லாஹ்வை அன்றி ஒரு பொருள் நமக்கு நன்மை செய்ய முடியும் தீமை செய்ய முடியும் என்று நாம் நம்பினால், நம்மளை தான் அழைப்பான், நம்பினாத்தான் அழைப்பான் என்று நாம் நம்பிவிட்டாலே நீர் மிகப்பெரிய அநியாயக்காரர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் கேட்கின்றான், குலிது உள்ளதுல ஜஹந்தும் மின் தூனிஹி. நபி எனக்கு அவரிடம் கேளுங்கள், அல்லாவே நீங்கள் யாரை கடவுளாக கற்பனை செய்கிறீர்களோ அவர்கள் அவர்கள் அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த கஷ்டத்தை நீக்கி விட முடியுமா? அல்லாஹ் கேட்கின்றான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை நாடிவிட்டால் அதை நீக்கக்கூடியவன் அவனை தவிர யாரும் கிடையாது. அல்லாஹ் ஒரு நன்மையை நாடிவிட்டால் ஃபௌவ அலா குல்லி ஷையின் கதீர், அவர் அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்கவன். வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி, இதுதான் தௌஹீதுடைய கான்செப்ட்.
அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அல்லாஹ். இந்த சூனியத்தில் என்ன வந்துருக்கு தெரியுமா? அதிகாரிகள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தியை அல்லாஹ் சூனிய காரணத்துக்கு கொடுப்பான் என்று நம்ப சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அது போன்ற ஒரு சக்தியை நான் கொடுக்க மாட்டேன். அவன் தான் தன்னுடைய அதிகாரிகள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன்.